விஜய் தொலைக்காட்சியில் கடந்த 3 மாதங்களாக ஒளிபரப்பாகிட்டு வந்த பிக்பாஸ் நிகழ்ச்சியினுடைய 3வது சீசன் கடந்த மாதம் வெற்றிகரமாக நிறைவடைந்தது. இந்த சீசனில் பல்வேறு போட்டியாளர்கள் கலந்துக்கிட்டு இருந்தாலும் ரசிகர்களுக்கு ரொம்பவே பரிச்சயமான பல்வேறு போட்டியாளர்கள் கலந்துக்கிட்டாங்க. மேலும் இந்த சீசனில் ரசிகர்களுக்கு பரிச்சயம் இல்லாத சில போட்டியாளர்களும் கலந்துக்கிட்டாங்க. அந்த வகையில் தர்ஷனும் ஒருத்தர். அதுபோக கடந்த சில மாதங்களாகவே தர்ஷன் அண்ட் சனம் ஷெட்டியினுடைய பஞ்சாயத்து தான் வைரலாக போய்கிட்டு இருந்தது. தர்ஷனுக்கு சனம் ஷெட்டி அப்படிங்கிற காதலி இருக்கிறாங்க அப்படின்னு பிக்பாஸ் நிகழ்ச்சியில் தர்ஷன் போன சில நாட்களிலேயே தெரிய வந்தது. தர்ஷன் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டப்போ கூட பார்வையாளர்கள் வரிசையில் அமர்ந்துக்கிட்டு இருந்தாங்க. பெங்களூரை பூர்வீகமாக கொண்ட சனம் ஷெட்டி தமிழில் அம்புலி, விலாசம், கதம் கதம் போன்ற பல படங்களில் நடிச்சிருக்கிறாங்க. சனம் ஷெட்டிக்கும் தர்ஷனுக்கும் ஏற்கனவே திருமண நிச்சயதார்த்தம் கூட முடிஞ்சிருச்சு. ஆனால் தர்ஷன் தன்னை ஏமாத்திட்டாரு அப்படின்னு சனம் ஷெட்டி போலீஸில் புகார் அளித்திருக்கிறது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்துச்சு. அதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேருனுடைய பிரச்சனைகள் என்னாச்சு அப்படிங்கிறது தெரியல. சனம் ஷெட்டியும் அந்த பிரச்சனை குறித்து பேசுகிறத நிறுத்திட்டாங்க. இப்படி ஒரு நிலையில் சனம் ஷெட்டி பாலிவுட் நடிகர் சுஷாந்தினுடைய மறைவிற்கு இரங்கல் தெரிவிக்கிற விதமாக வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தாங்க. அந்த வீடியோவில் அவங்களுடைய முகத்திலையும் கண்கள்லையும் காயம் ஏற்பட்டிருந்துச்சு. இதுக்கு விளக்கம் அளித்த சனம் ஷெட்டி நடந்த ஒரு சாலை விபத்தில் தனக்கு இந்த காயம் ஏற்பட்டதாக சொல்லியிருக்கிறாங்க. ஹே காய்ஸ், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? உங்கள் வீட்டில் எனக்கு என்ன சமையல்? என் வீட்டில் ப்ரான் டாமியம் சூப். இட்ஸ் அ லேட் டின்னர், கிச்சன் வேற ரொம்ப ஹாட்டாக இருக்கு. ஸோ ஐம் கோன் என்ஜாய் தட் சூப். யூ கைஸ் டேக் கேர், ஸ்டே சேஃப், அண்ட் ஐ லவ் யூ ஆல். குட் நைட் கைஸ். Hey folks, this is Sanam Shetty here. எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ஸோ இந்த லாக்டவுன்லேயே எல்லாருமே வீட்டில் இருந்துட்டோம். செம்ம கோஆப்ரேட் பண்ணியிருக்கீங்க எல்லாருமே. ப்ரவுட் ஆஃப் ஆல் ஆஃப் யூ கைஸ். அண்ட் என்ன இருந்தாலும் வீட்டில் ஆல்டே இருக்கிறது போரிங்காக தான் இருக்கும். ஸோ நீங்கள் எல்லாம் என்ன பண்ணுறீங்க டைம் பாஸ்க்காக? நான் இப்போது ஒரு பாட்டு பாடலான்னு இருக்கேன். நான் சிங்கர் எல்லாம் கிடையாது. இருந்தாலும் இந்த சைக்கோ படம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச டைரக்டர் மிஸ்கின் சரோட படம். ஒரு தனி யூனிக் ஸ்டைல் இருக்கும் அவங்களோட படத்துலேயும் அவங்க படத்தில் வர சாங்ஸ்லேயும். ஸோ இந்த பாட்டு எனக்கு ரீசெண்டாக ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு பாட்டு. ரெண்டு வரி பாடுறேன், நல்லா இல்லைனா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஹியர் கோஸ். உன்னை நினச்சி நினச்சி உலகே போனே மேகா, நெஞ்ச உடைச்சு உடைச்சு பறந்து போனாலகா, யாரோ அவளோ என்ன தீண்டும் காற்றின் விரலோ, யாரோ அவளோ தாலாட்டு தாயின் குரலோ, உன்னை நினச்சி நினச்சி உருகி போனே மேகா, நெஞ்ச உடைச்சு உடைச்சு பறந்து போனா.